بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு கேள்வி என்னவென்றால், ஷைத்தான் நல்ல ஐடியாக்களையும் தருவானா? அதாவது ஷைத்தானின் மூலமாக உள்ளத்தின் நல்ல விடயங்களும் தோன்றுமா என்று கேட்கிறார்கள். ஷைத்தான் என்கிறவன் வழிகட்டவன். அல்லாஹ் குர்ஆனிலே அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகிரங்கமான விரோதி என்று சொல்கிறான், தெளிவான விரோதி. அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அப்போ இப்படி கொண்ட அந்த ஷைத்தான் நல்லது மாதிரி கெட்டதை சொல்வான். அதன் நல்ல மாதிரி கெட்டதென்றால், அவன் கூறுகின்ற ஐடியா நல்லது மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னால் அவன் எதிர்பார்ப்பது உங்களை கெட்டதின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பது. நல்ல விடயங்களை காட்டி கடைசியாக நரக வழியில் கொண்டு போய் சேர்த்து, இது ஷைத்தான் எடுத்த சபதம். அவனால் அவன் அல்லாவினால் சபிக்கப்பட்ட போதே அவன் என்ன சொன்னான், இவர்கள் அனைவரையும் நான் வழி கெடுப்பேன் உன்னுடைய நல்லடியார்களை தவிர. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில் குர்ஆனிலேயே நாம பார்க்கலாம், நான் சொல்வதற்கான அந்த ஆதாரத்தை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் எப்படி கெடுத்தான் என்கிறதை பத்தி சொல்ல போது, அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் குடியிருப்பாட்டினான். அவர்களை வெளியேற்றுவதற்காக அந்த இபிலீஸ் போட்ட சதியை பாருங்கள், என்ன சொன்னான், அவன் அவர்களுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். அதிலே அவன் என்ன கூறுகிறான், அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாதி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், மற்ற சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவிக்க சொல்லிட்டான். அப்ப இபிலீஸாம் வந்து கேட்டான், மமா நஹாகுமா ரப்புக்குமா அன் ஹாதி ஷஜரதி, இந்த மரங்களை விட்டும் மரத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை, இல்லா அந்த கூனா மலக்கை, நீங்கள் ரெண்டு பேரும் மலக்காக ஆகிவிடுவேன் என்பதற்காகவே தவிர, அவுத்த கூனா மினல் ஹாலிதீன், நிரந்தரமாக இங்கே இருந்துருவேன் என்பதற்காகவே தவிர என்று சொன்னான். இப்போ அல்லாஹ் உன்னை தடை செஞ்சிட்டான். அது என்ன தடை செய்தது, இந்த கனியம், இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்றதும் அல்லாவினால் வரப்பட்ட ஒரு தடை, அந்த தடையை இவர்கள் செய்யணும், அப்ப அல்லாவினுடைய கோபத்துக்குரியவர்கள் ஆயிடுவார்கள் என்பதுக்கு இபிலீசுக்கு தெரியும். ஏன்டா, ஏற்கனவே அவன் நினைஞ்சிட்டான், குற்றவாளியா பேய்த்தான். ஏதால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல அவன் குற்றவாளியானே, அவரை கண்ணியப்படுத்துறதுக்கு அல்லாஹ் சிறந்த ஆழ்த்தை சொன்னதற்கு அவன் மறுத்து விட்டான். அப்ப அவனுக்கு ஆதத்தோடையும் கோபம் அலைஹிஸ்ஸலாம், இவரும் ஒளிஞ்சிருந்து அப்புறப்படுத்தணும். அப்ப என்ன ஐடியா கொடுக்கான், நீங்க சாப்பிட்டால், இந்த மரத்தை நீங்க சாப்பிட்டால் என்ன நடக்கும், நீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமா இருந்துருவையல், இல்ல ரெண்டு பேரும் மலக்காகவே மாறிடுவையல், அப்ப அல்லாஹ்வுக்கு இந்நேரமும் வணக்கம் செஞ்சு இருப்பேன். இப்படி ஐடியா கொடுத்தான் இபிலீஸ் என்கிற அந்த ஷைத்தான். ஐடியா கொடுக்கிற போது நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற நலவுகள் என்று நாம நினைக்கிறதற்கு பின்னால் ஒரு விபரீதமான முடிவு இருக்கும். அந்த அடிப்படையில் நல்ல ஐடியாவை தருவான், டிரெக்டா நல்ல ஐடியா தர மாட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சில வேளைகளில் சிலர் நன்னோக்கத்தின் பேரில் ஒரு பிழையை செய்வார்கள். நன்னோக்கத்தின் பேரில் பிழையை செய்வது, ஆனா நன்னோக்கத்தின் பேரில் பிழையை செய்யறது, அடிப்படையில் ஒரு பிழை ஒன்று இருக்கிறது, அந்த பிழையை செய்யக்கூடாது, ஆனால் அந்த பிழையிலே அவரை மாட்டி விடுவதற்காக ஒரு நல்லதொரு விடயத்தை செய்வதாக அவன் அப்படியே சோடிச்சிடுவான். கடைசியாக நாம பாவத்துக்குள்ள மாட்டிடுவோம். நாம நல்லதுதான் செய்ய போனோம், ஆனால் பின்னால மறைஞ்சிருக்கிற ஒரு ஆபத்தான நிலைமை, அது கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அல்லது வேறு என்ன காரணியாக இருக்கலாம். எனவே நாம் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், இபிலீஸ் என்கிறவன் அவன் எங்களுக்கு வழிகாட்டுவான் சில நல்ல விடயத்திற்கு, அதைவிட நல்ல விடயம் ஒன்று இல்லாமல் ஆவதற்கும் வழிகாட்டுவான். ஒருவர் ஒரு பாவத்தை செய்தால் அவரை தடுக்க வேண்டும், அல்லது நன்மையை மற்றவருக்கு ஏவ வேண்டும். இது மேலதிகமான மூமின்களுக்குரிய ஒரு கடமை. அப்படியான ஒரு காரியம் ஒன்று அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. ஆனா என்ன செய்வான் தெரியுமா, இபிலீசி அந்த காரியம் செய்யறதை விட்டு விட்டு, ஏ அதனால ஒரு குடிகாரன் நல்லவன் ஆயிடுவான்,
ஒரு தொழாதவன் தொழுதவனாகிடுவான். ஆனால் என்ன செய்வான், வணக்கம் செய்யறதுல ஆசையை நிறைய ஊட்டுவான். நீ சும்மா வணங்கிக்கிறி, அதை பெரிசாக காட்டுவான். ஒரு நல்லதை ஏவுறது தீமையை தடுக்கிறது பக்கம் அவன் நமக்கு அதை விட இதை பெரிசாகி காட்டுவான். அல்லது ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு உதவி செய்கிறது, அது ரொம்ப பெரிய நன்மை. நீ சுண்ணத்து தொழுகிறதை விட நன்மையான காரியம். சிலரை நாம் பார்க்கலாம், அவர்கள் சமூக சேவைகளில் ஈடுபட மாட்டார்கள், வணக்கத்தில் மூழ்கியிருப்பார்கள். ஒருவர் கடமையை மட்டும் தொழுவார், நிறைய சமூக சேவை செய்வார், அல்லாஹுக்காக வேண்டி நிறைய இல்லாத ஆக்களை தேடி தேடி உதவி செய்வார். இன்னொருவர் இருக்கிறாரு, அவருக்கு சுண்ணத் தொழுகிறதும் விக்ரி செய்கிறதும் தான் பெருசாக இருக்கும், இந்நேரம் குர்ஆனோடு இருப்பார். இப்படியான சமூக சேவை விடயத்தில் அவருக்கு அக்கறை இல்லாமல் இருக்கும். அப்படியான விடயத்துக்கு கூப்பிட்டால் அவர் என்ன சொல்வார், அதோட சுண்ணத் தொழுகிறது அதில் நிறைய நன்மை இருக்குன்னுட்டு அதில் குந்திடுவார். இதில் தனக்கு மட்டும் நன்மை செய்வதை பெருசாக காட்டுவான், தன்னால் பலர் திருந்துவதற்கான வாய்ப்புள்ள விடயத்தை சிறுசாக காட்டுவான். அங்கேயும் இபிலீசான் ஒரு வகையில் என்ன வருகிறான், இப்படி ஒரு சமூக சீர்திருத்தத்துக்கான விடயங்களை சிறுசாக காட்டி அதிலிருந்து நம்மளை திசைதிருப்பதற்காக வணக்க வழிபாடுகளில் கடும் விருப்பத்துக்குரிய மாதிரி நீ இந்த வணக்கத்தை இதை சுண்ணத்தை தொழு அது இதன்று இதில் அக்கறை செலுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் என்ன, புனித போரில் கலந்து கொள்கின்ற அந்த போராளியை போன்ற நன்மை யாருக்கு கிடைக்குமா, அல்லது இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறானே அவனுடைய நன்மை யாருக்காம், அவனை போன்றவனாம். ஒரு விதவையின் விடயத்தில் அவளுக்கு உதவி செய்வதற்காக ஒரு பாடுபடுறவர் அல்லாஹ்வுக்கு அவர் இந்த காரியத்தை செய்கிறார், அவ்வளவு நன்மையான காரியம். ஆனால் அது போன்ற சமூக விடயங்கள் ஈடுபடுத்த மாட்டான். வெறுமெனே தான் மட்டும் நல்ல அறிக்கணும் என்ற ஐடியா கொடுத்து அவரை வணக்கவாளிகளில் ஈடுபடுத்துவது அது கூட ஷைத்தானுடைய வேலை. ஆனால் தான் வல்லாசிறு சூரத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே ஈமான் கொண்டு நல்லாமல் செய்து மற்றவர்களுக்கு நல்ல விடயங்களை உண்மையான விடயங்களை உபதேசம் செய்கிறாரே ஒருவருக்கொருவர், அவர்கள் அதில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்குகின்றவர்களையும் தவிர என்றால் தான் நாலு தன்மையை சொன்னான். அப்போ நாலு தன்மையை சொல்லி இருக்க அந்த மற்ற ரெண்டு தன்மையையும் மனிதன் செய்யக்கூடாமல் இருப்பதற்காக செய்யக்கூடாது என்பதற்காக இபிலிசான் வணக்கத்தில் மட்டுமே இவர் திளைத்திருக்கக்கூடிய விதத்தில் வச்சிருவார். அதனால் இவர் தொழுவார், நோன்பு குடிப்பார், திக்ரு செய்வார், பக்கத்து வீட்டில் பாவம் வளரும், இங்கால பாவம் வளரும், எதுக்க வீட்டில் பாவம் வளரும், கிருக பக்கம் எல்லாம் பாவம் வளரும், கடைசியாக அவர்கள் மீது இறங்குகின்ற சாபம் இவனையும் அழிச்சு போட்டு பேய்த்து அதுவும் செய்தான். அங்கே வணக்கங்களில் ஈடுபடுத்துவதும் அதற்கு உரிய அதை பரிசாக காட்டுவது கூட இபிலிசானுடைய ஒரு வேலைதான். வணங்க வேண்டும், அதோடு மற்ற கடமையும் செய்ய வேண்டும். எனவே சகோதரர்களே, வெறுமனே இபிலிஸ் எங்களுக்கு நல்லதை சொல்பவன் அல்ல, ஒரு தீமையின் பக்கம் எங்களை திருப்புவதற்காக அல்ல, ஒரு தீமையின் பின்னால் உள்ள ஒரு தீமை அந்த தீமையை நாங்கள் செய்துவிட வேண்டும் என்பதற்காக, அல்லது ஒரு பெரியதொரு நன்மையிலிருந்து எங்களை திருப்புவதற்காக ஒரு சிறியதொரு நன்மையின் பக்கம் அவன் அப்படி எங்களை வழிகாட்டிடுவான். இதெல்லாம் ஷைத்தானுடைய ஐடியா. எனவே நாங்கள் நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டும், எங்களோட மனதில் உருவாகின்ற சில நலவு போன்ற காரியங்கள் அது ஷைத்தானினுடைய வழியினூடாகவும் இந்த அடிப்படையில் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்தால் நாங்கள் எப்போதும் ஷைத்தானினுடைய அந்த சூழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்கு வழிவகுக்கும். எனவே ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வினுடைய வழியிலே நடக்கின்ற போது எந்தெந்த வழியிலெல்லாம் ஷைத்தான் பெறுவான் என்பதை நாங்கள் அடையாளம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த அறிவையும் தெளிவையும் தருவானாக. இது போன்ற செய்திகளை மற்றவர்களுக்கும் எத்தி வையுங்கள். அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பேசப்படுகின்ற விடயங்கள், அதை கேட்டு பலரும் பிரயோசனம் அடைவார்கள், அதனுடைய நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.